இங்கே பாருங்கள், இது என்னுடைய வந்து பழைய ப்ளவுஸ் இது. இங்கே பாருங்கள், இந்த ப்ளவுஸை வந்து நான் இப்போ பிரித்து வச்சுருக்கேன். ஓவியா தான் எனக்கு பிரித்து கொடுத்துருக்கா. இங்கே பாருங்கள், இது வந்துட்டு குட்டி ஸ்லீவ் நான் வச்சுருக்கேன். நான் இப்போ குண்டானதுனால என் கை வந்து ரொம்ப மேலே ஏறிடுச்சு, எனக்கு இது போட முடியல, ரொம்ப அசிங்கமாகவும் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஸ்லீவை நான் வந்து பிரிச்சுட்டேன். இதோடைய சாரீ வந்து இதான் பாருங்கள். இந்த சாரீ ப்ளவுஸ் பீட்டு ஆக்சுவலாக எனக்கு கிடைக்கல, அதனால் நான் வீட்டில் இருக்கிறத வச்சே நான் ஆல்ட்ரு பண்ணுறேன். இது என்னுடைய பழைய சுடிதாருடைய, அதுவும் ரொம்ப டைட்டாகிடுச்சு, அதை வந்து சைடில் கூட பிரிக்கிறதுக்கு கிளாத் இல்லை. அதனால் பாருங்கள், நான் அதோடய ஸ்லீவ் மட்டும் நான் பிரித்து எடுத்துக்கிட்டேன். ஸ்லீவ் பிரித்து எடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து இதுக்கு இந்த ப்ளவுஸ்க்கு நான் மேட்ச் பண்ண போகிறேன். இந்த ப்ளவுஸ் வந்து நல்லா போட்டு அடிச்சிட்டேன், ரொம்ப பழசாக தான் ஆயிடுச்சு. இருந்தாலும் எனக்கு அந்த சாரீ ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் வந்து அதை ஆல்ட்ரு பண்ணுறேன். இப்போ நான் ஹைட்டு பாருங்கள், இது நான் ஹைட் வச்சுருக்கேன். இது வந்து ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 23 இருக்குது, ஆனால் எனக்கு 23 எனக்கு வேண்டாம். இது பாருங்கள், அதனால் நான் இந்த எட்ஜிலேருந்து நம்ம ஸ்லீவ் பிரித்தோம் இல்லையா, கீழே வந்து நீங்கள் கீழே தான் கட் பண்ணணும், மேலே இங்கே நம்ம கட் பண்ணிடக்கூடாது. நம்ம கீழே தான் நம்ம கட் பண்ண போகிறோம். அதனால் பாருங்கள், நான் ஹைட்டு நான் இங்கேருந்து நான் செக் பண்ணுறேன். கரெக்டாக வச்சுக்கோங்க, இது ஒரு நெட்டு கிளாத்துன்றதுனால கொஞ்சம் வழவழன்னு இருக்கும், கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 15 போதும், சரி எனக்கு 16 போதும், 15 எனக்கு போதும். இருந்தாலும் நான் 16 வச்சுக்கிறேன், நான் மடித்து தைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் தேவைப்படுன்றனால மார்க் பண்ணிட்டேன். தெரியுதுங்களா, மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன், கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு தேவைனா இது பாருங்கள், இந்த ப்ளவுஸ் பீட்லேருந்து எடுத்தோம் இல்லையா, நீங்கள் அதே இதில் இந்த ஸ்லீவை ஸ்லீவ்லேருந்து நீங்கள் கொஞ்சம் நீங்கள் கட் பண்ணி பைப்பிங் கூட நீங்கள் இதுக்கு கொடுத்துக்கலாம். பட் எனக்கு அது வேண்டாம், ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்றதுனால நான் அதை இது பண்ணுறேன். ஸோ அது இன்னும் வேலை ஜாஸ்தியாகும்னு நான் அதை பண்ணலை. இங்கே பாருங்கள், இந்த ஸ்லீவ்லேருந்து நீங்கள் இங்கேருந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கேருந்து கட் பண்ண வேண்டாம், இந்த இடத்துலேருந்து இங்கேருந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் எனக்கு வேண்டான்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ இதை தைக்க போகிறேன், வாங்க எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதே கலர் நான் த்ரெட்டு நான் போட்டு வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நம்ம இப்போ தைக்க போகிறோம். இதை வந்து உள்ளே வெளியே செக் பண்ணிவிட்டு நீங்கள் மடித்து தைக்கணும். இப்படி ஒரு எந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ பிடிக்க போகிறீங்கன்னா மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறமா மடித்து தைங்க. இங்கே பாருங்கள், இது வந்துட்டு நெட் கிளாத்துங்கிறதுனால ரொம்ப ஸ்லோவாக தான் நீங்கள் தைக்கணும். கொஞ்சமாக ஃபாஸ்ட்டாக தைச்சாலும் இது வந்து தையல் வந்து விழாது. அதே மாதிரி ரெண்டு பக்கமும் தைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம இது ஆல்ரெடி தைச்ச சுடிதாருடைய ப்ளவுஸ் ஸ்லீவுங்கிறதுனால நான் வந்து ஃப்ரண்ட்டு பேக்லாம் வந்து நான் செக் பண்ணி தான் நான் வைக்கிறேன். ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் நம்ம 1/2 இன்ச்சுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துருப்போம் இல்லையா, அதனால் நான் இப்போ அதை செக் பண்ணி நான் வைக்கிறேன். அதை அப்படியே நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸில் ஃபுல்லாக கூட நீங்கள் தையல் இப்போ பிரித்து விட்டுருங்க சைடில், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வைக்கிறதுக்கு. நான் இப்போ இதே மாதிரி வச்சு தைக்கிறேன். ஒரு 1/4 இன்ச் அளவில் நீங்கள் தைங்க, ஃபுல்லாகவே தச்சு எடுத்துருங்க. டபுள் ஸ்டிச் போட்டுருங்க. இங்கே பாருங்கள், டபுள் ஸ்டிச்சிங் போட்டுருங்க, அப்போ தான் நமக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாகவே இது வந்து தைங்க, ஏன்னா இது நெட்டு கிளாத்து. இருந்தாலும் ப்ளவுஸ் பிட்டோடு சேரும்போது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், இருந்தாலும் கேர்ஃபுல்லாகவே தைங்க. துணி எதுவும் பிடிச்சிக்காமல் பார்த்து தைங்க. எங்கேயாச்சும் துணி பிடிச்சிக்கிச்சுன்னா அசிங்கமாக இருக்கும் ஃப்ளீட் வந்த மாதிரி. ஓகே, முடிச்சிட்டேன் பாருங்கள். நான் ரெண்டு ஸ்லீவும் முடிச்சிட்டேன். இப்போ வந்து எனக்கு இந்த இடத்துல எவ்வளோ வருதுன்னு நான் பார்த்து நான் வைக்கிறேன். நான் டைட் பண்ணுறதுக்காக இப்போ டைட் பிடிக்க போகிறேன். பாருங்கள், எனக்கு 10 இன்ச்சஸ் வருது, அப்போ நான் இங்கே 5 வைக்கிறேன்.
கரெக்டாக தைச்சிக்கோங்க. இந்த அக்லண்டு வந்து அப் அண்ட் டவுன் வராமல் பார்த்து தைச்சிக்கோங்க. அதை கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ஒரு மூணு தையல் விட்டுருங்க. அதே மாதிரி அந்த சைடும் தைச்சிக்கோங்க. நான் இப்போ தைச்சிட்டு நான் கட்டி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பாருங்க, நான் முடிச்சுட்டேன். இப்போ பாருங்க, என் ஸ்லீவ் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. எனக்கு இப்போ பாருங்க, ஸ்லீவ் எனக்கு ஓகேவாக இருக்குது. ஸோ நான் வீட்டுக்காரர்கிட்ட முன்னாடியே இந்த ஸ்லீவ் வைக்கலாமான்னு பர்மிஷன் வாங்கிட்டேன். நான் ஆல்ரெடி இந்த சுடிதார் போட்டுருந்ததுனால எனக்கு ஓகே சொல்லிட்டாரு. ஒருவேளை உங்கள் வீட்டில் பர்மிஷன் கிடைக்கலன்னா நீங்கள் இதே மாதிரி கலரில் கூட கிளாத்து கிடைக்கும்ல, அந்த கிளாத்தை வாங்கி நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படின்னா நெக்கிலேயே பூ போட்ட மாதிரி டிசைன் இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் வச்சுக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக ஒரு ப்ளவுஸையே நீங்கள் ஆல்ட்ரு பண்ணுறது காட்டிலும் இது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு ப்ளவுஸை நீங்கள் வாங்கி அதை தச்சு நீங்கள் போடுறத காட்டிலும் இது ஓகேவாக இருக்கும். பாருங்க, எனக்கு ரொம்ப இது பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ், பாய்.